Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தா வாஞ்சோ கேக். இப்போ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே ட்ரையான ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட், இது எல்லாமே ஒரு வாட்டி சலிச்சுக்கலாம். நான் எப்போவுமே ஒரு வாட்டி தான் சலிச்சுப்பேன். உங்களால் முடிஞ்ச மூணு வாட்டி சலிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு வாட்டி சலிச்சுட்டு விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே ட்ரையான ஒரு மிக்சிங் பவுலில் மூணு பெரிய சைஸ் முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டு இருக்கேன் பீட் பண்ணுறதுக்காக. இப்போ முட்டை எல்லாமே உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 2 செகண்ட் போல் பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வானிலா எசன்ஸ் எடுத்து திருப்பியும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் வானிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன், திருப்பியும் பீட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 வாட்டியாக விட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடில் போடக்கூடாது, 1 ஸ்பீடில் போட்டு தான் பீட் பண்ணணும். நான் இங்கே 1/2 கப் பால் எடுத்திருக்கேன், ஆனால் 1/2 கப் பால் சேர்க்கலை, 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாலில் ஸ்டார்ட் பண்ணி எப்போவுமே மைதாவில் தான் முடிக்கணும். பாலில் ஸ்டார்ட் பண்ணி பாலில் முடிக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணும்போது பைய தான் மிக்ஸ் பண்ணால் பொங்கி வந்த முட்டை தாழ்ந்து போகக்கூடாது. நான் வந்து வீடியோ லெந்தாக இருக்கால ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். எப்போவுமே மிக்ஸ் பண்ணும்போது பையை தான் மிக்ஸ் பண்ணால் நான் வீடியோவில் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன், ஆனால் நான் மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான். பண்ணும்போது சைடில் தெரிச்ச மிக்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பேச்சில் எடுத்து கிளியர் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி கிளியர் பண்ணி விட்டுக்கலாம். பீட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணும்போது நான் ஸ்லோவாக தான் பண்ணுறேன், ஃபாஸ்ட்டாக பண்ணல, வீடியோவில் அது மாதிரி காமிக்கிறேன். இப்போ இந்த பேட்டர் வந்து நம்ம 2 டிவைட் பண்ணோம், ஏன்னா ஒன்று வந்து வானிலா ஸ்பாஞ்சும் இன்னும் வந்து சாக்லேட் ஸ்பாஞ்சும், அதனால 2 டிவைட் பண்ணி ஈக்குவலாக எடுத்துக்கலாம். வானிலா ஸ்பஞ்சுக்கு ஒரு பாதி எடுத்தாச்சு, இன்னொரு பாதியில் சாக்லேட் ஸ்பஞ்ச் செய்யணும். அதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பையை தான் மிக்ஸ் பண்ணுறேன், ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணல, வீடியோவில் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லெந்தாகிடுது. அதனால் எப்போவுமே டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம கேக் வந்து பெர்ஃபெக்டாக சாஃப்டாக இருக்கும்.
நான் இந்த ரெண்டு ஸ்பஞ்சையும் 6 inch பேக்கிங் டின்ல தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி பேட்டர் விட்டு ஒரு 10 வாட்டியாக தட்டிக்கலாம். ஏரோல்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் இது மாதிரி செய்கிறோம். நான் 10 நிமிஷம் முன்னாடி 2 குக்கர் வந்து ப்ரீட் பண்ண வச்சுருக்கேன், அதில் விட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாக்லேட் ஸ்பஞ்சு வந்து பெர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம வானிலா ஸ்பஞ்சும் பெர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருக்கு. நான் பேக் பண்ணுறது காமிக்கல, ஏன்னா டைம் வந்து வீடியோ வந்து ரொம்ப லெந்த் ஆகிடுது. அதனால தான் நான் இங்கே 2 கப் விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ண எடுத்திருக்கேன். ஆனால் இந்த ஒரு கேக்குக்கு 1 கப் விப்பிங் க்ரீம் போதும். நான் 2 கேக் இருக்கிறனால தான் 2 கப் எடுத்திருக்கேன். இப்போ விப்பிங் க்ரீம் ஊற்றி பீட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் பீட் பண்ணும்போது ஒரு ஸ்பீடில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபுல் ஸ்பீடில் போட்டு ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணால் நம்ம க்ரீம் வந்து ஏரோல்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் ஐசிங் பண்ண கஷ்டமாக இருக்கும். நம்ம க்ரீம் வந்து பீட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பீட்ரோட பிளேட் வந்து ஃபுல்லாக கவராக இருக்கும். அதே சமயம் இந்த பாத்திரத்தை கமத்தி பார்த்தா கொஞ்சம் கூட விப்பிங் க்ரீம் கீழே விழாது. இதே மாதிரி இருந்தால் பெர்ஃபெக்டாக பீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம சாக்லேட் ஸ்பஞ்சை 2 லேயர்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஐசிங் பண்ணுறதுக்காக மேலெல்லாம் நம்ம லெவலாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி தான், அப்போ தான் பெர்ஃபெக்டாக ஐசிங் பண்ண முடியும். பாருங்கள் நம்ம ஸ்பஞ்ச் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி வானிலா ஸ்பஞ்சும் 2 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வானிலா ஸ்பஞ்சும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கு. பாருங்கள், 2 ஸ்பஞ்சை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஐசிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் சுகர் சிரப்பால் நல்லா வெட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வெட் பண்ணும்போது சைட்லெல்லாம் வெட் பண்ணி விடணும். அப்போ தான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ தேவையான க்ரீம் விட்டு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் சாக்லேட் ஸ்பஞ்சுக்கு சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட் கனாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன் டேஸ்ட்டுக்காக. அப்போ நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. திருப்பியும் வானிலா ஸ்பஞ்ச் வச்சுக்கலாம். நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் கேக்கோட சாஃப்ட்னஸ் பொறுத்து நீங்கள் வெட் பண்ணிக்கோங்க. திருப்பி நான் இங்கே வானிலா ஸ்பஞ்ச் வச்சு வெட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கேக்கோட சாஃப்ட்னஸ் பொறுத்து நீங்கள் வெட் பண்ணிக்கோங்க. தேவையான விப்பிங் க்ரீம் விட்டு ஃபில் பண்ணி லேரெல்லாம் எடுத்துக்கலாம். எப்போவுமே ஃப்ரோஸ்டிங் பண்ணும்போது விப்பிங் க்ரீம் நல்லா கொடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரோஸ்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லபடியாக விப்பிங் க்ரீம் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபில்லிங்ஸும் நல்லா கொடுக்கணும். நான் இங்கே வானிலா ஸ்பஞ்சுக்கு மில்க் மேடு தான் வந்து ஃபில்லிங்ஸில் கொடுக்குறேன். மில்க் மேடு மட்டும் இல்லை, ஒயிட் சாக்லேட், ஒயிட் கினாஷ் எல்லாமே கொடுக்கலாம். உங்கள் விருப்பம் பொறுத்து நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். இதே மெத்தடில் மிச்ச 2 லேயரும் நம்ம வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி க்ரீம் விட்டுக்கலாம். திருப்பி அதே மாதிரி 3rd layer வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ஃபைனல் லேயரும் ஃப்ராஸ்டிங் பண்ணி இட்டிருக்கோம். தேவையான விப்பிங் க்ரீம் விட்டு நம்ம வந்து ஃப்ராஸ்ட் ஐசிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே நான் ஐசிங் பண்ணும்போது மேலே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்கள் கைக்கு எது ஈஸியாக இருக்கா அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்போ நம்ம ஐசிங் வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கோம். நான் எப்போவுமே இதே மாதிரி ஒரு காரில் தான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி இதே மாதிரி ஸ்க்ரீப்பரால் சைடில் ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு கப் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன், அரை கப் வந்து விப்பிங் க்ரீமு. ரெண்டுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் டபுள் பாயிலிங் பண்ணி ஒரு 5 hours ஃப்ரிட்ஜில் வச்சு செட்டான கேக் மேலே தான் விட்டுட்டு இருக்கேன். அப்படியே டைரெக்டாக ஐசிங் பண்ணோன்னே விடக்கூடாது, 5 hours செட்டானதுக்கப்புறம் தான் விடணும். அப்போ தான் கேக் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 30 கிராம் பிளாக் சாக்லேட்டில் ஒரு 50 கிராம் விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒயிட் கனாஷால் மேலே கவர் பண்ணியாச்சு, திருப்பியும் பிளாக் கனாஷால் இதே மாதிரி டிசைன் கொடுக்குறோம். ஏன்னா வான்ஜோ கேக்கினாவே வானிலா சாக்லேட், அதனால தான் இந்த ரெண்டு கலர்லையும் டிசைன் கொடுத்துட்ருக்கோம். டிசைன் கொடுத்த உடனே சைடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும், இல்லை சாக்லேட் வந்து ட்ரை ஆகிடும். நம்ம கேக் வந்து இதே மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக நம்ம கேக் இருக்குது. இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த குட்டி பெல் ஐக்கன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.